இயற்கைக்கு வணக்கம். பல்ஸ்பாகம் பாரம்பரிய விதைகள் மையத்தில் திருவிழா விதை திருவிழா நடத்தினாங்க. அங்கு 100க்கும் மேற்பட்ட நெல்கள் விதை கண்காட்சியாக நடத்தப்பட்டது. அங்கே இருக்கிற விதையினுடைய விலையும் நம்ம பார்க்கலாம். 30 வகையான நெல்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பால்முகி, அன்னமழகி, தங்கச்சம்பா, இருவாச்சி, சூரக்குருவை, கொல்லிக்கார், காகை சம்பா, அறுபதாங்குருவை, தோயமல்லி, கருப்பு கவுனி, இழுப்புப்பூ சம்பா, பாடன் சம்பா, மலை நெல், வாழைப்பூ சம்பா, கும்சாலே, செட்டிநாட்டு கருப்பு கவுனி, முள்ளன் கைமா, காலாப்பட்டு, சீரக சம்பா, கல்லூருண்டி சம்பா நெல், காஷ்மீர் பாஸ்மதி நெல், கரியன் சம்பா, களியன் சம்பா, மிளகு சம்பா, கல்லூருண்டை சம்பா, கிச்சடி சம்பா விதை நெல் கிலோ 80 ரூபா. இது மிக சன்ன ரகமான நெல், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்தா வரப்போகுது இழுப்புப்பூ சம்பா. இது விதை நெல் 100 ரூபா விலை. பச்சை நிறத்தில் இருக்கும் அரிசி, ரொம்ப சுவையாக இருக்கும். இழுப்புப்பூ வாசனை வரும் அந்த அரிசியினுடைய வாசனை சாப்பிடும்பொழுது. அடுத்தது பவானி சம்பா. இது பொறிக்காக செய்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்ததாக ஆத்தூர் கித்திரி சம்பா கிலோ 80 ரூபா. தங்கச்சம்பா விதை நெல் கிலோ 80 ரூபா. இது ரொம்ப நல்ல சிறப்பான நெல், சன்ன ரகம். அடுத்தது காட்டு யானம். இது 160 நாள் வயசு, மோட்டார் ரகம், சக்கரை நோய்க்கு சரியாகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெள்ளை கேழ்வரகு. கேழ்வரகு வெள்ளையாக இருக்கும், சிவப்பு கேழ்வரகு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது வெள்ளை கேழ்வரகு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். சிலர் கேழ்வரகுனால் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, அது சிவப்பு கலராக இருக்குன்ட்டு. இந்த விதை எப்படி வாங்கணுன்ட்டு நான் போஸ்ட்டில் தெரிவிக்கிறேன் யூடியூப் வீடியோவில்.